ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற லெசன் மேப்பிங் ஸ்கில்ஸ் இந்த லெசன் நைன்த் ஸ்டாண்டர்ட் சோஷியல் ஜியாகிரஃபியில் செவன்த் யூனிட்டாக கொடுத்துருக்காங்க மேப்பிங் ஸ்கில்ஸ் லெசனோட புக் பேக் ஒன் மார்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் த நியூ ஃபேஸ் இன் டோப்போகிராஃபிக்கல் சர்வேயிங் இன் த டுவெண்டிய் சென்ச்சுரி இஸ் டேஷ் ஆப்ஷன்ஸ் ஆரே டோப்போ ஷீட்ஸ் பி ஏரியல் ஃபோட்டோகிராஃபி சி மேப்ஸ் டி சேட்டிலைட் இமேஜரி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி சேட்டிலைட் இமேஜினி அந்த டுவெண்ட்டி எய்த் சென்ச்சுரியிலே சேட்டிலைட் எடுக்கிற இமேஜஸ் வச்சு வந்துட்டு நிறையா பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குது அதுதான் டாப்பலஜிக்கல் சர்வேயிங்கில் வந்துட்டு நியூ ஃபேஸாக பார்க்கப்படுது செகண்ட் கொஸ்டின் த டேஷ் இண்டிகேட்ஸ் த பர்பஸ் ஆர் தீம் ஆஃப் த மேப் ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ டைட்டில் பி ஸ்கேல் சி டெரக்ஷன் டி லெஜண்ட் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ டைட்டில் ஒரு மேப்போட பர்பஸ் அந்த மேப் வந்துட்டு எதுக்கு போட்டிருக்கிறாங்க எதுக்கு வரைஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறது அந்த மேப்போட டைட்டில் தான் அது ஒரு பொலிட்டிக்கல் மேப்பா இல்லைன்னா வந்துட்டு அது ஜியாகிராஃபிக்கல் மேப்பா இல்லை என்னன்றத வந்துட்டு அதோட டைட்டில் தான் வந்துட்டு இண்டிகேட் பண்ணுது தேர்ட் கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் சிம்பிள்ஸ் தட் ஆர் யூஸ்ட் இன் மேப்ஸ் டு கன்வே டிஃபனட் மீனிங் ஆர் கால் டேஷ் ஆப்ஷன்ஸ் நிறைய கன்வென்ஷனல் சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் பி கோஆர்டினேட் சீக்ரெட் ரெஃபரன்சஸ் டி டேரக்ஷன்ஸ் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷனே கன்வென்ஷனல் சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் இப்போ நம்ம மேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அந்த மேப்பில் வந்துட்டு நிறைய சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது வாட்டரை ரெஃபர் வாட்டரை வந்துட்டு இண்டிகேட் பண்ணணும் இதெல்லாம் வாட்டர் அதிகமாக இருக்கிற ஏரியா அப்படின்னா அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க ஃபாரஸ்ட் இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க ஹைவேனா இப்படி இருக்குது அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ஒரு சிம்பிள் கொடுத்து அந்த மேப்பில் வந்துட்டு இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க அந்த சிம்பிளில் என்னென்னு சொல்லுவாங்கன்னா கன்வென்ஷனல் சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் ஸ்டாண்டர்ட் சிம்பிள்ஸ் எல்லா மேப்லேயுமே வந்துட்டு ஒரே சிம்பிள் தான் வாட்டர் இருக்குன்னா அந்த சிம்பிள் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க ஃபோர்த் கொஸ்டின் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மேப்ஸ் ஷோ அஸ் அ வெரி லார்ஜ் ஏரியா வித் லெஸ் டீடைல்ஸ் ஆப்ஷன்ஸ் நிறைய லார்ஜ் ஸ்கேல் பி திமேட்டிக் சி ஃபிசிக்கல் டி ஸ்மால் ஸ்கேல் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி ஸ்மால் ஸ்கேல் மேப் எந்த ஒரு மேப் வந்துட்டு வெரி லார்ஜ் ஏரியாவை லெஸ் டீட்டெயில்ஸோடு நமக்கு வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணதோ அதை ஸ்மால் ஸ்கேல் மேப் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபிஃப்த் கொஸ்டின் ஜிபிஎஸ் கன்சிஸ்ட் ஆஃப் அ கான்ஸ்டலேஷன் ஆஃப் டேஷ் சேட்டிலைட்ஸ் ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ செவன் பி டுவெண்ட்டி ஃபோர் சி தேர்ட்டி டூ டி சிக்ஸ்டி ஃபோர் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி டுவெண்ட்டி ஃபோர் ஜிபிஎஸ் அப்படிங்கிறது என்னென்னா குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த வேர்ல்டில் வந்துட்டு நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுவாங்க நம்ம மொபைல்லலாம் வந்துட்டு இருக்கும் அது இந்த ஜிபிஎஸ்க்கு ட்ராக் பண்ணுறதுக்காக மொத்தம் டுவெண்ட்டி ஃபோர் சேட்டிலைட்ஸ் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அதை தான் வந்து கான்ஸ்டலேஷன் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் சேட்டிலைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த டுவெண்ட்டி ஃபோர் சேட்டிலைட்ஸோட கூட்டத்தை தான் வந்துட்டு கான்ஸ்டலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க த ஃபாலோயிங் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் த ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆஃப் மேப்பிங் கரெக்ட் ஆன்சர் இஸ் கார்ட்டோகிராஃபி மேப்பிங்கோட சயின்ஸை சொல்கிறது தான் கார்ட்டோகிராஃபி செகண்ட் கொஸ்டின் தீமேட்டிக் மேப்பிங் கரெக்ட் ஆன்சர் இஸ் பொலிட்டிக்கல் மேப் தேர்ட் கொஸ்டின் ஆக்சுவல் ஷேப் ஆஃப் தர்த் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஜியோய்டு ஜியாய் ஷேப் அப்படின்னா என்னென்னா வந்துட்டு இர்ரெகுலர் ஷேப்டு பால் தான் வந்துட்டு ஜியாய் ஷேப் அது வந்து பால் ஷேப்பில் இல்லாமல் பால் மாதிரி இருக்கும் ஆனால் அது வந்து கரெக்டாக ரவுண்டாக இல்லாமல் ஒரு இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கும் அதுதான் வந்துட்டு ஜியாய் ஷேப் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோர்த் கொஸ்டின் அ சாட்டிலைட் கரெக்ட் ஆன்சர் இன்மார்ட் சேட் இன்மார்ட் சேட் வந்துட்டு ஒரு பிரிட்டிஷ் டெலிகம்யூனிகேஷன் கம்பெனி அது வந்துட்டு ஒரு சேட்டிலைட் கொஸ்டின் கரெக்ட் யூஎஸ்ஏ யூஎஸ்ஏ லான்ச் பண்ணியிருக்கிற குரூப் ஆஃப் சேட்டிலைட்ஸ் தான் வந்துட்டு நேப் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பா த அசர்ஷன்ஸ் அட் விச் தர்ட்டிகல் அண்ட் அரிசோண்டல் லைன்ஸ் ஆஃப் த கிரிட் இன்டர்செக்ட் ஆர் கால் கோஆர்டினேட்ஸ் reason the lines that run horizontally and vertically are called northings and eastings respectively the correct answer pata option a both a and r are true or explains a second question assertion the legend of a map does not help us to understand the information in a map reason it is usually placed at the left or right corner of the at the bottom of the map it is the correct answer pata option a அதாவது ஆஃப் மேப் அப்படின்னா என்னன்னா வந்துட்டு மேப்ல வந்துட்டு நிறைய சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க அந்த சிம்பிள் யூஸ் பண்ண சிம்பிளோட விஷுவல் எக்ஸ்பிளனேஷன் தான் வந்துட்டு லெஜண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்ன சிம்பிள் வந்துட்டு இப்ப ப்ளூ கலர்ல ஒரு சிம்பிள் இருந்துச்சுன்னா அது வாட்டர் அதே மாதிரி கிரீன் கலர்ல சிம்பிள் இருந்ததுன்னா அது ஃபாரஸ்ட்டு இது ஹைவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிம்பிள்கெலாம் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க அது ஒரு மேப்போட ரைட் சைட்லேயோ இல்லை லெஃப்ட் சைட்லேயோ இருக்கும் அதை வச்சு தான் வந்துட்டு நம்ம மேப்பை ரீட் பண்ணுறதுக்கு அது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது கண்டிப்பாக தேவை அதனால் அசர்ஷன் வந்துட்டு ஃபால்ஸு ரீசன் ட்ரூ அது லெஃப்ட் ஆர் ரைட் சைடில் தான் இருக்கும் மேப்போட ஸோ ரீசன் இஸ் ட்ரூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்